Hello friends, Assalamualaikum. இன்னைக்கு எங்க வீட்டு ஸ்பெஷல் சமையல்ல ரெஸ்டாரன்ட் ஸ்டைல் கொடுவா ஃபிஷ் ஃப்ரை எப்படி செய்யறதுன்ற பத்தின வீடியோ தாங்க இது. சூப்பர்பா இருக்கும், நல்ல எம்மையான ஃபிஷ் ஃப்ரை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக வந்து இது ரொம்ப சூப்பர்பான வித்தின் 5 மினிட்ஸில் செய்யக்கூடிய ரெசிபிங்க. பாருங்க, பிடிச்சிருந்ததுன்னா ஃபுல்லாக பாருங்க, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கு மேலே பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணிட்டு உங்களுடைய கமெண்ட்டை சொல்லுங்க. வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த எம்மியான கொடுவா ஃபிஷ் ஃப்ரை ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது ரொம்ப சூப்பராக இருக்குங்க. மற்ற ஃபிஷ்ஷை கம்பேர் பண்ணும்போது இதோடைய ஃப்ளேவரே சூப்பராக இருக்கும். ஸோ நான் இன்றைக்கி வந்து இந்த கொடுவா ஃபிஷ் ஃப்ரை செய்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் இந்த மாதிரி கொடுவா மீன் எடுத்துக்கிட்டு நல்ல மஞ்சள் உப்பு போட்டு கழுவியாச்சு. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் 2 டேபிள்ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1 டேபிள்ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூளை, அதுக்கப்புறம் ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் தனியா பவுடர் 1 டேபிள்ஸ்பூன், மஞ்சள் 1/2 டேபிள்ஸ்பூன், பெப்பர் 1/2 டேபிள்ஸ்பூன், உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. நான் இயர்லி வந்து ஒரு 10 பீஸ் எடுத்திருக்கேன், ஸோ அதுக்கு 1 டேபிள்ஸ்பூன் உப்பு எடுத்திருக்கேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1/2 டேபிள்ஸ்பூன் போதுங்க. அப்புறம் நான் தக்காளி சாஸ் ஆட் பண்ணுறேன், தக்காளி ஜூஸ் வந்து ஆட் பண்ணுறேன். லெமன் போட்டால் கூட நல்லாயிருக்கும், இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி தக்காளி நல்லா ஸ்பீஸ் பண்ணிவிட்டு அந்த சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு தக்காளியோட ஜூஸை வந்து இதில் ஆட் பண்ணிட்டா நல்லாயிருக்கும். வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ எல்லா இன்க்ரீடியன்ஸும் 1 பை 1 ஆட் பண்ணிடலாம். மஞ்சள், பெப்பர், உப்பு, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு எல்லாத்தையுமே ஆட் பண்ணிடுறோம். கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த தக்காளி ஜூஸ் இதையும் வந்து இதில் ஆட் பண்ணிடுவோம். எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிடுவாங்க. இது பாருங்கள், எல்லாத்தையும் ஈவனாக மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை வந்து நம்ம எடுத்து வச்சிடலாம். நம்ம சிக்கன் அதெல்லாம் வந்து மேரினேட் பண்ணுறது எப்படின்னா, ஒரு 1/2 to 1 hour வந்து நல்லா இது மாதிரி ஏதாவது ஒரு கண்டெய்னரில் வச்சு ஒரு 1 hour கழுத்து ஃப்ரீசரில் வச்சு பண்ணலாம். பட் ஃபிஷ் மட்டும் கண்டிப்பாக ஃப்ரிட்ஜ்லேயோ ஃப்ரீசர்லேயோ வச்சு பண்ணாதீங்க, அந்த ஒரிஜினல் டேஸ்ட் கிடைக்காது. உடனே செஞ்சால் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக செஞ்சால் சூப்பராக இருக்கும். நான் ஏன் இது வைக்கிறேன்னா, ஒரு 1/2 hour தனியாக வச்சுட்டு இதெல்லாம் நல்லா ஊறணும், அந்த ஸ்டஃபிங்லாம் வந்து நல்லா ஊறினா தான் சூப்பராக இருக்கும். ஸோ ஒரு 1/2 hour அப்படியே தனியாக வெளியில் இருக்கட்டும், ரெஃப்ரிஜிரேட்டரும் இல்லை ஃப்ரீசர்லேயும் வச்சிடாதீங்க. ஒரு 1/2 hour ஊறட்டும், அதுக்கப்புறம் நம்ம இதை எடுத்து ஃப்ரை பண்ணால் சூப்பராக எம்மையாக இருக்குங்க. இந்த இது நியர்லி 45 மினிட்ஸ் ஆகிடுச்சு, 30 மினிட்ஸ் to 45 மினிட்ஸ் இருந்து எனக்கு, அப்போ தான் அந்த ஸ்டஃபிங்ஸ்லாம் வந்து உள்ள நல்லா வந்து ஊறிடுக்கும். ஸோ அந்த டேஸ்ட் வந்து பண்ணிடலாம். ஓகே, இதை பாருங்கள், நம்மளுடைய எம்மியான ஃபிஷ் ஃப்ரை எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணியாச்சு. செம்மையாக இருக்கும், செம்ம கிறிஸ்பியாகவும் சூப்பராகவும் பர்ஃபெக்ட் டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவர்லேயும் இருக்கும். இந்த மாதிரி வீடியோஸ் அப்டேட் பண்ணுறது உடனுக்குடன் பார்க்குறதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதுக்கு மேலே பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.